ஒரு தலைமுறை தன் வாழ்வியலை வரும் தலைமுறைக்கு வெளிப்படுத்துவதற்காக பல சூழல்களில் இயங்கி முடித்த காலம் அது. காட்சி பொருளாக, கதைகளாக, நினைவு சின்னங்களாக பல்வேறு வழிகளில் தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை இனிவரும் சந்ததியும் வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களுடைய வாழ்விலே பல வழிகளில் வெளிப்படுத்தியுள்ளனர். அதில் குறிப்பிடத்தக்கது வீடாகும். ஒரு வீடே ஒரு குடும்பத்தின், ஒரு தலைமுறையின், ஒரு பரம்பரையின் கதைகளை சொல்லக்கூடிய மிகப்பெரிய கதை சொல்லியாகும். யாழி வீடு, அது என்ன யாழி வீடு? சிற்ப வேலைப்பாடுகள் அதிகம் உள்ள ஒரு வீடு, அதுவும் திண்டுக்கல்லில் மிகவும் 200 ஆண்டுகள் பழமையான ஒரு வீடு. போன தலைமுறையினர் இந்த தலைமுறையினருக்காக சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக கட்டி வைத்து அதை பராமரித்து அந்த வாழ்வியலை அவர்களுக்காக விட்டு சென்ற ஒரு யாழி வீடு. வீட்டின் முகப்பே நமக்கு சொல்லிவிடும் இதன் கதையின் மாடியானது சிற்ப வேலைப்பாடுகளுடன் காட்சியளிக்கிறது. கீழிருந்து பார்த்தால் நம் கண்களுக்கு தெரியும் அளவுக்கு அந்த சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கிறது. ஆனால் கீழிருந்து பார்க்கும்போதே அதனுடைய பிரம்மாண்டம் நமக்கு பிரம்மாண்டமாகவே இருக்கும். இந்த வீட்டில் அப்படி என்ன இருக்கிறது என்று எனக்கும் தோன்றி இந்த வீட்டை பற்றி நான் வரலாற்று ஆய்வாளர் விஸ்வநாத தாஸ் ஐயாவிடம் கேட்டபோது அவர் என்னிடம் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். அதன் மூலமாக தான் இந்த கதையை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த தலைமுறைக்கு வீடு கட்டுவது என்பது நவீனத்துவத்தை உள்ளடக்கியது என்றும் கௌரவத்தை உள்ளடக்கியது என்றும் நினைக்கிறார்கள். ஆனால் நல்ல வாழ்வியலுக்கான வாசல் அமைப்பு, நிலைக்கதவு, காற்று உள்ளே வந்து போகக்கூடிய ஜன்னல்கள், மழை உள்ளே வந்து வெளியே செல்வதற்கான வழிகள், நீரை சேமித்து வைக்கக்கூடிய தொட்டிகள், பார்க்கும்போதே மனதை ஈரப்படுத்தக்கூடிய சுவரின் வண்ணங்கள், எப்பொழுதும் நம்மளை தன்னம்பிக்கையுடன் உற்சாகத்துடன் உயர்ந்த எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய மிக அழகான அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள், இவையெல்லாம் ஒரு வீட்டில் நிரந்தரமாக வாழ்வியலை கற்றுக் கொடுக்கக்கூடிய, பழங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாசலாக நமக்கு ஒரு வீடு இருக்கிறது. வீட்டின் சிறப்பு என்னவென்றால், மிகவும் பழமையான வீடு என்பது பார்த்தவுடன் கண்டுபிடித்து விடலாம். ஆனால் நவீனத்துவத்தில் எந்த ஒரு அரிதான மாற்றமும் செய்யப்படாமல் வண்ணம் மட்டும் மாற்றப்பட்டு அதன் தூய்மை பராமரிக்கப்படுகிறது. வெளிப்புற தோற்றமே உள்புறம் எப்படி இருக்கும் என்று நம்மளால் உணர முடியும். இந்த வீட்டின் மாடிப்பகுதியில் சில சிற்ப வேலைப்பாடுகள் அமைந்துள்ளது. அதன் சிறப்பு என்னவென்றால், யாழி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மிருகத்தினை சிலையாக வடித்து வீட்டின் உயரத்தில் வைத்துள்ளார்கள். யாழி என்றாலே மிகப்பெரிய மிருகம், ஏனையுட பலம் வாய்ந்த ஒரு மிருகம் என்று நாம் அறிந்திருப்போம். இது போன்ற சிற்பங்கள் அதிகமாக கோவில் சிலைகளில் நாம் கண்டிருப்போம். பல்வேறு கோயில்களில் இந்த சிலைகள் இன்றுமளவு இருப்பதை நாம் பார்க்க முடியும். சங்க இலக்கியங்களில் கூட பேசப்படுகிற இந்த யாழி மிருகம் ஒரு வீட்டின் உயரத்தில், அதுவும் மாடியில் ஒரு சூரியனை பார்த்து வரக்கூடிய இடத்தில் வைப்பதற்கான காரணங்கள் என்னவென்று நம் முன்னோர்கள் அறிந்திருக்கின்றனர். ஒரு வீட்டின் உச்சியில் மிகப்பெரிய வீடு, அதன் உச்சியில் ஒரு மிகப்பெரிய மிருகமான யாழி.
இந்த சிற்பங்கள் மூலம் ஒரு வாழ்வியலை நமக்கு சொல்ல முற்படுகிறார்கள் நமது முன்னோர்கள். அதன் அடிப்படை, அதன் தேவை என்ன, அது ஏன் அங்கு வைக்கப்பட்டது என்று காரணமெல்லாம் நான் வெகு எளிதில் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் ஏதோ ஒன்று இதெல்லாம் எதற்காக, ஏன், எதற்கு வைத்தார்கள் என்ற கேள்வி மட்டும் என்னால் எழுப்ப முடிகிறது. ஒரு வீட்டின் வாழ்வியலை போன தலைமுறையினர் இந்த தலைமுறைக்கு கொடுத்து சென்றதே மிகப்பெரிய வரம் என்று சொல்லலாம். இந்த வீட்டை காண வேண்டுமென்றால் இந்த நூற்றாண்டில் இந்த வீடு இருக்கிறது என்பதோடு பெருமைப்பட்டு கொண்டும் அதனை காண வேண்டும் என்று ஆவல் எனக்கும் ஏற்பட்டது. அதை நீங்களும் காண வேண்டும். இந்த வரலாற்று பயணத்தில் இந்த வீட்டின் வாழ்வியல் எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக இந்த வீட்டின் வாழ்வியலை நாம் கேட்டு அறிவோம். திண்டுக்கல் வரலாற்று பயணத்தில் போன தலைமுறையினர் வாழ்ந்த இந்த வாழ்வியல் வீட்டை நமது திண்டுக்கல்லில் நீங்கள் காண வேண்டும் என்றால் 108 முனியார்கள் சாலையில் நீங்கள் செல்லலாம். அங்கு இந்த வீட்டை பார்க்க முடியும், நின்று ரசிக்க முடியும். அதன் உச்சியில் இருக்கக்கூடிய யாழி என்ற மிருகத்தை நீங்கள் காணவும் முடியும். இது போன்ற ஒரு வாழ்வியல் பொக்கிஷத்தை நம் முன்னோர்கள் விட்டு சென்றதையும் இந்த வீட்டினை தற்போது பாதுகாத்து வருகின்ற அந்த குடும்பத்தினரையும் நாம் பாராட்டியாகவே வேண்டும். இந்த வாழ்வியலை இன்னமும் வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். இந்த யாழி வீட்டின் பயணம் வெளிப்புறத்தில் மட்டுமே தற்போது முடிந்துள்ளது. கூடிய விரைவில் இதன் உள்புறத்திலும் அவர்கள் வாழ்வியலை நாம் பற்றி கேட்டறிவோம்.